Welcome to LearnTech. In this video, we traffic signals. We will talk about the traffic signals. We will talk red color, green color. We will talk about the signals. But in India, we will traffic signals. Traffic signals மொத்தம் வந்து நான்கு விதமான முறையில் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனா manual controlling அந்த traffic police நேரடியாக வந்து இறங்கி அங்க ஏற்படுற அந்த traffic jam வந்து clear பண்ணுவாங்க இது வந்து manual controlling சொல்வாங்க அப்படி இல்லனா அவர் வந்து traffic signals வந்து பாத்தீங்கன்னா manually operate பண்ணி இந்த change பண்ணுவாங்க அங்க ஏற்படுற traffic வந்து base பண்ணி இந்த மாதிரியான signals வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உள்பட நிறைய இடத்துல வந்து இருக்குது இரண்டாவது மெத்தட் என்னன்னு கேட்டிங்கனா time based traffic signals மொத்தமா traffic signal வந்து பாத்தீங்கனா மொத்தம் 3 light இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ரெட்ங்கிறது வந்து வாகனம் வந்து நிப்பாட்டறதுக்கான குறி வந்து குறிக்கும் yellowங்கிறது வந்து பாத்தீங்கனா மெதுவா போறதுக்கான குறி குறிக்கும் அதாவது அடுத்து red வந்து வர போறதுக்கான அலர்ட் வந்து குறிக்கும் greenங்கிறது வாகனங்கள் வந்து போறதுக்கான குறி வந்து குறிக்கும் இந்த டைம் பேஸ்டு சிக்னல் வந்து பாத்தீங்கனா அந்த ரோட்ல வந்து ஏற்பட டிராஃபிக்க பேஸ் பண்ணி அது வந்து 30 seconds அல்லது 2 minutes கூடவே ஒரு red சிக்னலோ அல்லது green சிக்னலோ கொடுக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க இதே பேஸ் பண்ணா இந்த டைமர் பேஸ்டு சிக்னல்ஸ் எல்லாமே ஒர்க் ஆயிட்டு இருக்கு இந்தியால வந்து பாத்தீங்கனா most of the signals வந்து டைம் பேஸ்டு சிக்னலா தான் இருக்கும் ஒரு சில மற்ற நாடுகளையும் பார்த்தா இந்த டைம் பேஸ்டு சிக்னல் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் மூணாவது இருக்க டைப் தான் இண்டக்ஷன் பேஸ்டு டிராஃபிக் கண்ட்ரோல் இது கிட்டத்தட்ட ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதோ அதே பிரின்சிபல் யூஸ் பண்ணா இந்த டிராஃபிக் சிக்னலும் ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு காயில் இருக்கும் அதில் எனி டைம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து பாய்ஞ்சிட்டு இருக்கும் எலக்ட்ரிசிட்டி வந்து பாயறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும் அது மேலே வந்து நம்ம வந்து ஒரு அயன் பாத்திரத்தை வைக்கிறது மூலிமா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த பாத்திரத்தை வந்து இன்டியூஸ் பண்ணி அதில் வந்து ஹீட் எனர்ஜி வந்து உருவாக்கி ஃபுட் வந்து ஹீட் பண்ணும் சேம் இதே பிரின்சிபல் தான் இங்கேயும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் காயில் வந்து பூமிக்கு அடியில் வச்சிருப்பாங்க அதாவது ரோட்டுக்கு அடியில் வந்து பார்த்தீங்கன்னா தோண்டி வந்து வச்சிருப்பாங்க அந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஒரு கீழ் பட்ட மாதிரி இருக்கும் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் காயில் இருக்கும் அந்த காப்பர் காயில் எப்போதுமே எலக்ட்ரிசிட்டி வந்து பாஞ்சிட்டு இருக்கும் எலக்ட்ரிசிட்டி பாயிறதுனால அந்த காப்பர் காயில சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உருவாகும் நம்ம அங்கே எப்படி பாத்திரம் துவைக்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து கார் வந்து அந்த ரோட் மேலே போகிறப்போ காருங்கிறது வந்து இரும்பாலானது ஸோ போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த கார் வந்து இன்டியூஸ் பண்ணி அங்கே வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்து உருவாக்கி இன்டியூஸ் வந்து உருவாகும் ஸோ இதை மாதிரி எல்லா விதமான ரோட்லேயும் வந்து வச்சிருப்பாங்க ஒரு நாலு ரோடு இருக்குன்னா நாலு ரோட்லேயும் வச்சிருப்பாங்க அந்த நாலு ரோட்டில் எங்கே வந்து அதிகமாக வந்து இன்டியூஸ் ஆகுதோ அந்த இடத்துக்கு வந்து கிரீன் சிக்னல் வந்துடும் எந்த வந்து இன்டியூஸ் வந்து கம்மியாக இருக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிக்னல் வரும் ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிராஃபிக் சிக்னல் வந்து இந்த டிரெக்ஷன் பேஸ் பண்ணி கண்ட்ரோல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு டவுட் வரலாம் இப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வெஹிக்கல் இருக்குது ஸோ அந்த இடத்துல தான் கண்டிப்பாக வந்து கிரீன் சிக்னல் வந்து கொடுக்கும் ஒரு சைடு வந்து வெஹிக்கல் வந்து வரல ஸோ சப்போஸ் வந்து அந்த சைடு வந்து ஒரே ஒரு ஆம்புலன்ஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு அங்கே வந்து எமர்ஜென்சியாக இருக்குது அப்போ அந்த சுச்சுவேஷன் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆம்புலன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து இன்ஃப்ராட் வந்து லைட் வந்து எமிட்டர் வச்சிருப்பாங்க அதே மாதிரி டிராஃபிக் சிக்னலோட ரிசீவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ராட் வந்து ரிசீவர் வந்து வச்சிருப்பாங்க சப்போஸ் வந்து யாராவது ஒரு பெரிய லீடர் வந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் ஒரு ஆம்புலன்ஸ் வந்தாலோ அவங்க வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ரா லைட்டை வந்து எமிட் பண்ணுவாங்க எமிட் பண்ணுறப்போ இந்த டிராஃபிக் சிக்னலுக்கு அந்த ரிசீவர் வந்து அந்த இன்ஃப்ரா லைட் லைட்டை வந்து ரிசீவ் பண்ணும் அப்படி ரிசீவ் பண்ணுற அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 Hz இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு லோ ப்ரியாரிட்டி ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து சிக்னல் வந்து கொடுத்துரும் இதுவே அந்த ரிசீவ் பண்ணுற அந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா 15 Hz அல்லது 15 Hz அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஹையர் ப்ரியாரிட்டி எமர்ஜென்சி ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரெட் கொடுத்துட்டு அதுக்கு வந்து க்ரீன் வந்து கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பேஸ்ட் டிராஃபிக் சிக்னல்ஸ் நிறைய கண்ட்ரில் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் லாஸ்ட் மட்டும் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வலன்ஸ் பேஸ்டு டிராஃபிக் சிக்னல் சைனாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி தான் டிராஃபிக் சிக்னல் வந்து நிறைய இடத்துல வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த சர்வலன்ஸ் கேமரா வந்து எப்படி இருக்காதுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி முந்தினோட இந்த டீட்டெயில் வந்து பார்த்துருந்தோம் இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி தான் எந்த சைடு வந்து அதிகமான வெஹிக்கிள் வருதுங்கிறத ஒவ்வொரு சைடு கேமரா வந்து கேப்சர் பண்ணும் அதை பேஸ் பண்ணி இது வந்து டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணும் இப்போ இந்த டிராஃபிக் சிக்னல்ஸுக்கு ஒரு சில ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கலாம் உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து இது வரைக்கும் டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து இருந்தது இல்லை அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் தான் டிராஃபிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனால் அவங்க வந்து டிராஃபிக் சயின்ஸ் இருக்குது டிராஃபிக் சிக்னல்ஸ் இல்லை டிராஃபிக் சயின்ஸுக்கும் சிக்னல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னா சயின்ஸுங்கிறது ஒரு குறியீடு அந்த குறியீடை பேஸ் பண்ணி அது டிரைவருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சயின் வந்து மொத்தம் மூணு வகையாக படிக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி சயின்ஸ் இதற்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலாம்னா நோ பார்க்கிங் நோ ஹாரன் நோ பெடஸ்டன் நோ பார்க்கிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கனால அங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்காக இந்த சைன் வந்து யூஸ் பண்ணுவாங்க இதுவே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஹாரன் சைன் வந்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல வந்து ஹாரன் வந்து ஆன் பண்ணக்கூடாது இது வந்து பார்த்தீங்கன்னா நோ பெடஸ்ட்ரைனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நடந்து போகிறதுக்கு வந்து தடை விதிக்கப்பட்டிருக்கும் அங்கே வந்து வாகனங்கள் மட்டும் போகிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட் சயின்ஸ்கள் வந்து அடங்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேஷனரி சயின்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு எக்ஸாம்பிள் இதெல்லாம் சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசத்தில் தான் போயிட்டு இருக்கப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ரோட்டில் வந்து ஒரு பெண்ட் வருது இது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஜோன் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதெல்லாமே பார்த்தீங்கன்னா கேஷனரி சயின்ஸ் அப்படின்னு
சொல்லுவாங்க. அண்ட் மூணாவது சயின்ஸ் எது சொல்லுவாங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவ் சயின்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த ரோட்டில் போயிட்டுருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெட்ரோல் பம்பு வந்து இன்னும் இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, இன்னும் இப்போ பப்ளிக் ஐலட்னு உங்களுக்கு இன்னும் இத்தனை கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கொடுக்குற எல்லாமே இன்ஃபர்மேட்டிவ் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், டிராஃபிக் சிக்னலில் யூஸ் பண்ணுற அந்த மூணு கலருக்கு கூட ஒரு காரணங்கள் இருக்குது. டிராஃபிக் சிக்னலில் வந்து ரெட், எல்லோ, க்ரீன் இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இதற்கு பதிலாக வந்து ப்ளூவோ அல்லது இண்டிகோவோ அல்லது வயலட் கலரோ அல்லது வந்து ஒயிட் கலரோ இந்த மாதிரி வேறு கலர் யூஸ் பண்ணலாமே, ஏன் வந்து இந்த மூணு கலர் சூஸ் பண்ணியிருக்காங்க கூட ஒரு காரணங்கள் இருக்குது. இதுக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒளிச்சிதறல் தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து ரெட் கலர் தான் வேவ்லென்த் வந்து ரொம்பவே அதிகம். ஸோ அந்த ஒளி அவ்வளோ சீக்கிரம் வந்து சிதறல் அடையாது. இதுக்கு எக்ஸாம்பிள் அது பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் வந்து வானம் வந்து ப்ளூ கலராக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பார்த்துக்கோம், அந்த வீடியோவில் சூரியன்லேருந்து எமிட் ஆகிற அந்த லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் தான் அது அதிகமாக சிதறடிக்கப்படுறதுனால வானம் வந்து ப்ளூ கலராக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். சேம் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது வந்து ரெட் கலர் சிக்னல் தான் அதிகமாக வந்து சிதறடிக்க வந்து படாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த சிக்னல் வந்து தெரியறதுனால தான் ரெட் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஸ்டாப் ஆகலன்னா ஆக்சிடென்ட் எடுக்கிற சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து அதிகமான வேவ்லென்த் கொண்டது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான். பட் தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஆரஞ்சும் ரெட்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அவங்க அதுக்கு அடுத்து இல்லாமல் எல்லோ அண்ட் க்ரீன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரோட்டில் வந்து பார்த்தோம்னா நிறைய இடத்துல வந்து இந்த ஒயிட் கலரில் வந்து ஒரு பெயின் மாதிரி வந்து கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன நினச்சோம்னா, ரைட் ஹேண்ட் சைடில் போகிறவங்களுக்கு இந்த சைடு ரோடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறவங்களுக்கு இந்த சைடு ரோடு நம்ம நினச்சிருவோம். பட் அதுக்கான காரணம் வந்து அது கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா ஒன் வேயில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நிறைய வந்து கோடு வந்து போட்டிருப்பாங்க. இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஒவ்வொரு கோடுக்கும் நடுவில் வந்து இடைவேளை இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி போகிற வெஹிக்கிள் வந்து ஓவர்டேக் வந்து பண்ணலாம். இப்போ இந்த கோடு வந்து ஒரு இடைவேளை இல்லாமல் நேராக வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் முன்னாடி போகிற வெஹிக்கிள் வந்து ஓவர்டேக் வந்து பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் சைடில் வந்து ஒரு கோடு இருக்கும். அதற்கு என்ன மீனிங்னா, அந்த சைடு வந்து நடந்து போகிறதுங்கிறது வந்து ஒதுக்கப்பட்டது, அந்த இடத்துல வந்து வெஹிக்கிள் வந்து எதுவும் போகக்கூடாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அப்புறம் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராஃபிக் சிக்னல்ஸ் வந்து கிராஸ் பண்ணுறப்போ நிறைய இடத்துல வந்து ஜீப்ரா கிராசிங் ஓப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரோட்டில் வந்து வெள்ளை கலரில் வந்து கோடு போகிறது மூலிமா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை கருப்பு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கிறனால ஜீப்ரா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கருப்பு இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்கிற அது வந்து ஜீப்ரா கிராசிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, வென் கம்ஸ் டு சம்மரி, ஜென்ரலாக வந்து பார்த்தோன்னா மொத்தம் நாலு மெத்தட் யூஸ் பண்ணி டிராஃபிக் சிக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அதில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேனுவல் அண்ட் டைமரை பேஸ் பண்ணி வந்து டிராஃபிக் சிக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதே மற்ற நாடுகள் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்க வந்து இண்டக்ஷன் பேஸ்டோ அல்லது சர்வலன்ஸ் கேமரா பேஸ் பண்ணி வந்து டிராஃபிக் சிக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ வந்து நான் உங்ககிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு வந்து ஓட் பண்ணுங்கள். இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இண்டக்ஷன் பேஸில் யூஸ் பண்ணி அவங்க வந்து டிராஃபிக் சிக்னல் வந்து கண்ட்ரோல் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதாங்கிறத நீங்கள் ஓட் பண்ணுங்கள். இந்தியாவுக்கு வந்து இது சூட்டபிள் ஆகும்னு நினச்சினா ஆப்ஷன் வந்து ஏ வந்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை இந்தியாவுக்கு வந்து வேலைக்கு ஆகாத நினச்சிங்கன்னா ஆப்ஷன் வந்து பி வந்து சூஸ் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை லேண்ட் டேக்கிங் சந்திக்கிறேன். நன்றி.